பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிராக பாரிஸில் போராட்டம் நடத்தியதோடு அரசு மற்றும் தனிநபர்களின் சொத்துக்களை சூறையாடி வன்முறையில் ஈடுபட்ட 400 பேரை பிரான்ஸ் போலீசார் கைது செய்தனர். பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்கள் மீதான வரி உயர்வையும் அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏற்றத்தையும் கண்டித்து தலைநகர் பாரிஸில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் போராட்டம் நடத்தி வரும் அவர்கள் அதேபோல் நேற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சாலையோரங்களில் நின்றிருந்த கார்களையும் தீ வைத்து கொளுத்தி வன்முறையில் ஈடுபட்டனர். இதையடுத்து மீண்டும் வன்முறை நிகழாமல் தடுப்பதற்காக அதிபர் இமானுவேல் மேக்ரான் அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை நடத்தினார். இதனிடையே போராட்டத்தின் போது வன்முறையில் ஈடுபட்டு அரசு மற்றும் தனிநபர்களின் சொத்துக்களை சேதப்படுத்திய சுமார் 400 பேரை போலீசார் கைது செய்தனா்.